சப்பா இருக்கு, ஆனா இல்ல இருக்கிறதே வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இந்த மாநாடு படத்துல போயிட்டு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடிதான், அதாவது ஒரு ஒரு 1.5 hour முன்னாடிதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரியான ஒரு மாநாடு வந்து தள்ளி போயிருக்கு, அது என்னென்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ போட்டுட்டு ஒரு 1.5 hour கழிச்சு பாக்குறேன், மாநாடு வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவல் வந்து வருது. ஆமாங்க, மாநாடு வந்து ரிலீஸ் ஆக போது அதுக்கான ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஷோ புக் பண்ணிட்டு எல்லாருமே எதுக்கு வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா, இந்த காசு வந்து எப்போ நம்மளுக்கு திரும்பி வரும், நம்மளுக்கு வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா, அப்படின்னா நம்ம நேரம் போய் தியேட்டர்ல கேட்டு வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடு தான் உட்காந்துருந்தோம். கடைசியா அந்த மாநாடு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே எல்லாரும் வயிற்றுலயும் பால வாத்துது. கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரோக்ராம் வேற சேஞ்ச் பண்ணிட்டோம். திருப்பி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொன்னோம்னா திருப்பி அந்த ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஷோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டு நான் போறது கேன்சல் பண்றது இதே வேலையா தான் போச்சு. ஓகே, ரிலீஸ் ஆக போது திருப்பி எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம உட்காந்து திருப்பி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குற நிலைமை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்ணு திறந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. எது என்னானாலும் சரி, நாளைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆனா போதும். ஸோ நாளைக்கு காலையில் போய் நம்ம படத்தை பார்ப்போம், இதுக்கான ரிவ்யூவும் நம்ம போட்டுருவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித்